ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கான அப்ளிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் பண்ணி டெய்லி செக்இன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் மேலே ஐகானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற டாஸ்க்கை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராச் கார்டை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். அந்த பேமெண்ட் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிடீம் பண்ணக்கூட அவசியமே இல்லை, அதாவது விட்ரால் பண்ணக்கூட அவசியமே இல்லை, இன்ஸ்டண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேவா, பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பேடிஎம் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதுக்கு ப்ரூஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய மெசேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு 4 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு பக்காவாக கொடுத்துட்டாங்க, எம்எம்ஜி குளோபல் ப்ரைவேட் லிமிட்டட் சொல்லிட்டு. ஓகேவா, பேமெண்ட் பக்காவாக தருவாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மேலே ஐகானில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான அப்ளிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க. டெய்லி மணி ஏர்ன் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். வீடியோக்குள்ள தெரியல இந்த சாப்புக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் சம்பல் சொல்லிட்டு வரும், அதை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரோ ஆப்ஷன் கேட்கும், அதை வந்து கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம சேனல் பண்ணுற எல்லா டேஸ்க்கான நோட்ஸும் உங்களுக்கு டான் டான் வரும், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு டெய்லி மணி ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நம்ம லைக் பண்ணிடுங்க, அதான் டவுட்ஸ்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன், அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னிக்கான ஆப் லிங்க் செகண்டாக கொடுத்துருப்பேன், அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, மேலே ஐகானில் லிங்க் கொடுக்குறேன். அப்படிலாம் இந்த வீடியோ முடிச்சிருக்க போய் பாருங்கள். ஓகேவா, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி அனுப்பலாம், டாஸ்க் பண்ணி அனுப்பலாம், ரெஃபர் பண்ணி அனுப்பலாம், டெய்லி செக்இன் பண்ணி அனுப்பலாம். டெய்லி செக்இனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி செக்இன் பண்ணிங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் 4 ரூபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் டீடெயில்ஸ் கொடுத்து விட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாம் பக்காவாக தந்துட்டுருக்காங்க, மினிமம் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான் இப்போ வரையும் எடுத்துருக்காங்க, பேமெண்ட் எல்லாம் பக்காவாக ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே, அதே மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். இந்த சேனலுக்கான லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணனே கீழே ஜாயின் சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டச் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் ஏதாவது ஒரு ஆப் லான்ச் ஆச்சுன்னா அதோட ஆப் இன்க்ளூஸ் பேமெண்ட் ப்ரூஃப், கிவேக்கான அப்டேட், பேடிஎம் லிஃபா அப்போ சென்ட் பண்ண. ஓகேவா, நேற்று வந்து கிவே வீடியோ வந்து போட்டிருந்தேன், அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிவேல கலந்துருந்தாங்க. அவங்க ப்ராப்பராக கலந்துருந்ததுனால அந்த 6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டேன், அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, லைவாக வந்து பார்த்தீங்கன்னா கிவே வந்து நான் பே பண்ணல, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இல்லை ரைட் சைடு ஏதாவது ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நம்பர்ஸ் மட்டும் ஐட் பண்ணி வச்சிருப்பேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி காரணத்தினால. ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கிவ்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட பேமெண்ட் பக்காவாக தருவாங்க. இந்த அப்ளிகேஷனில் இப்போ நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸை நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நிறைய பேர் டாஸ்க் பண்ணுவீங்க, ஒரு சில நேரத்தில் ஆட் ஆகலாம், ஒரு சில நேரத்தில் மணி ஆட் ஆக போகலாம், அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இல்லை ஆட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் மட்டும் பார்த்து ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணேன், நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணி நான் ரெஜிஸ்டர் கூட பண்ணலை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. நீங்கள் லைவாக பாருங்கள், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃபரை கிளிக் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பேமெண்ட் பக்கா ஆட் ஆகுது, வேறு லெவலில் இருக்குது. ஓகேவா, இந்த ஆஃபரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனாக நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணேன், ஓப்பன் கூட பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, என்னென்னு போய் பார்த்தா 4 ரூபீஸ் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, இது இன்னும் 4 ரூபீஸ் கிரெடிட் ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்து 5 ரூபீஸ் தருவாங்களே, அப்போ வந்து 1 ரூபி எப்படி கிடைக்கும் கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணாத மொபைல் நம்பராக கொடுத்து ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நியூ டாஸ்க் மட்டும் பண்ணி ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட் ஒரு நாளைக்கு வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி ஆன் பண்ணலாம். ஓகே, எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி 20 காயின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சிபி காயின்ஸ் வாலெட்டில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதுவும் அன்லிமிட்டட் ஆட்ஸ் தான், உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்து ஆன் பண்ண முடியும், வீடியோஸ் வந்து மட்டுமே பார்த்து ஆன் பண்ண முடியும்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஒன்றுமே இல்லை, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்திலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐகானில் வீடியோ லிங்க் வந்து பிளிங்க் ஆகும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து சூப்பராக ஆன் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாத்த பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் டாஸ்க் பண்ண ஒவ்வொரு லெவல் ரீச் பண்ணுவீங்க, அந்த லெவல் தான் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பேமெண்ட் எனக்கு 5 ரூபீஸ் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, ஓகே 5 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட வாலெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம்.
வாலெட்டில் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு ஒரு 5 rupees வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆட் பண்ணி விட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப்ஸை நிறைய ட்ரை பண்ணிட்டு இருங்க, பேமெண்ட் எல்லாம் பக்கவாக தருவாங்க, சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ ட்ரை பண்ணி சூப்பராக ஆட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்படி ஆன் பண்ணுற மணியை நீங்கள் வாலெட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மணியை நீங்கள் ஈஸியாக வந்து விட்ரல் பண்ணிக்கலாம். உங்கள் பேடிஎம் யூபிஐ மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட டேரக்ட் யூபிஐ கொடுத்து நீங்கள் விட்ரல் பண்ணிக்கலாம், அமேசான் பேக்கும் விட்ரல் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கனால இப்போ பேடிஎம் மேலே பாருங்க 9 rupees மட்டும் இருக்கு. இப்போ இந்த கேஷ் படி அப்ளிகேஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 rupees வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணுறேன். பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரால் பண்ணுவீங்க, ஜஸ்ட் டச் தான் பண்ணுவீங்க, அடுத்த செகண்டே உங்கள் பேடிஎம் இருக்கட்டும் யூபிஐ இருக்கட்டும் எது வந்தாலும் இன்ஸ்டண்டாக உங்கள் பேமெண்ட் கிரெடிட் ஆயிரும். ஓகே, நீங்கள் நம்பலை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் அப்ரஸ் பண்ணி வாங்குறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 18 rupees 2 rupees டாக்ஸ் போக, 18 rupees வந்து பார்த்தீங்கன்னா ரோசர் பேலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஷ் படி அந்த பேமெண்ட் கெட்வேலேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பக்கம் ரிசீவ் இருக்குது, என்னோட பேடிஎம் வாலெட்டுக்கு தான் ரிசீவ் இருக்குது. பேமெண்ட் எல்லாம் வேற லெவலில் தருவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. மேலே ஐகானில் லிங்க் கொடுத்துட்டு அது ஆல்ரெடி வந்துருச்சு, அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தெரியல பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் அந்த ஆட்ஸ், இந்த ஆட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஃபுல்லாக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ. ஓகேவா, சூப்பரான. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயினை பற்றி பார்த்துலாம். இந்த கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் 100% தராங்க. கேம்பெயின் மீன்ஸ் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இந்த வீடியோக்கள் கேம்பெயின் லிங்க்னு கொடுத்துருப்பேன், அதை வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணுங்கள். உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு எபிகே ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ இல்லவோ என்னவோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு 5 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிருக்கும். ஓகேவா, நானும் அதை தான் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டேன், அதனால தான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போட வந்திருக்கேன். ஓகேவா, ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் அட்ரஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, ரெஃபரல் கோட்னா தேவையில்லை, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் 5 rupees கிடைக்கும். ஓகேவா, ஓகே, நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால பேமெண்ட்டு பக்கவாக கிடச்சிச்சு. ஓகேவா, நேமு டீம் உங்கள் ரெண்டு நேமு கொடுத்துட்டு, அதாவது மேலே இருக்க நேமு கீழே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடா இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டேட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் இருக்குல்ல, ஃபைனல் மேட்ச். ஓகேவா, அந்த ஃபைனல் மேட்ச்சில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் பெட் பண்ண போகிறதுல, ஜஸ்ட் ஃப்ரீ ட்ரையல் தான். கீழே நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் ஸ்டேக்ஸ் க்ளோரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணும், டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னா பரவாயில்ல பண்ணுங்கள், அப்படி இல்லை தெரியலனா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் விக்கெட் கீப்பர் 2 செலக்ட் பண்ணிட்டு, பேட்ஸ்மேன் ஒரு 4 செலக்ட் பண்ணிட்டு, ஆல்ரவுண்டர் ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சும்மா தான், ஓகேவா, ஜஸ்ட் ஃபேக்காக தான் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு பவுலர் ஒரு 3 பேர் 4 பேர் செலக்ட் பண்ணிட்டு மொத்தமாக 11 பிளேயர் வரணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், திரும்ப சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 பிளேயர் மேலே நம்மளால் செலக்ட் பண்ண முடியாதனால அதனால் வந்து 11 பிளேயர் செலக்ட் பண்ணியாச்சு சொல்லிச்சு. ஓகே, கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இருக்கிற சீல ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அடுத்து இருக்க விசியில் ஒன்றத்தவங்களை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் அதே வின்னர் ஸ்டேக் குளோரின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க டீம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மேலே இருக்க ஜாயின் அவுடரை கிளிக் பண்ணிட்டு, அதாவது கீழே இருக்க ஜாயின் அவுட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டீம் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. மேலே இருக்க டீம் 1 அதை டிக் பண்ணுங்கள். ஓகேவா, அதை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஜாயின் கான்டெஸ்ட், ஓகேவா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் கான்டெஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, மேலே இருக்க செலக்ட் பண்ணிட்டு கீழே ஜாயின் கான்டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜாயின் கான்டெஸ்ட்னு கொடுத்துருங்க. ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனில். வெயிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்மில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 5 rupees வந்து கிரெடிட் ஆகிருக்கும். நான் பண்ண தப்பு என்னென்னா 1 minute வெயிட் பண்ணாமல் அவசரத்தில் வெளியே போயிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அமௌண்ட் கிரெடிட் ஆகலை, அதுக்கப்புறமா ஜஸ்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் எனக்கு 5 rupees வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees கிரெடிட் ஆயிருக்கு, பக்கவாக கிரெடிட் ஆயிருக்கு. அந்த ஆப் நேம் போட்டு ஒண்டர் வாலான்ற ஆப் நேம் போட்டு வேறு லெவலில் வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அனுப்பலாம்.
ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டிங் வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த எல்லா அப்ளிகேஷனும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஸ்க்ராச் அண்ட் ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐபாட்டில் இருக்குது, திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓகேவா. ஓகே ஸோ செகண்டாக பார்த்தா அந்த கேஷ் பேடி அப்ளிகேஷனையும் ட்ரை பண்ணுங்க. நியூ ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேவா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி அன்பிடராக நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய பேர் ஆன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஆன் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட் இப்போ இன்ஸ்டன்ட்டாக கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த கேம்பெயினை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. நியூ கேம்பெயின் பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டாக கொடுப்பாங்க ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டெய்லி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி மணி ஏர்ன் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப சிம்பிள் தான். வீடியோக்குள்ள தெரியுற அந்த சாப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் சிம்பிள் சொல்லிட்டு வரும். அதை அந்த ரெஸ்பெண்ட் வச்சுட்டீங்கன்னு நம்ம சொல்கிறேன் எல்லா அடிச்சிடும் நோட்டீஸ்லாம் உங்களுக்கு டான் டான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தீமரை டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னிக்கான ஆப் லிங்க்கு ப்ளஸ் வீடியோ லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரியலனா பரவாயில்ல, அதை ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ரிஸ்பிள் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.